ஹாய் எவ்ரிபடி, நம்ம அரவிந்த் சாமி தெரியும், அவர் ஹீரோ. அவர் நம்ம தலைவரை பற்றி மனமுருகி ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணி. நம்ம தலைவருடைய குணம் எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்னு தெரியும். அந்த நிலையில் தான் இவர் காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் 20 வயசாக தளபதி படத்தில் நடிக்க வந்திருக்காரு. அப்போது அவருக்கு வந்து நடிப்புனாலே என்னான்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, தளபதி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள் ஷூட்டிங்லாம் எப்படி நடப்போகுது அப்படின்னு, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் வந்து கிளம்பி வந்திருக்காங்க. இந்த ஷூட்டிங் வந்து மைசூரில் நடக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் சரி க்ரௌடாக அங்கே அவரால் வந்து அந்த யாரோ ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, சார் உங்களை வந்து நம்ம ரஜினி சாருக்கு எப்படியே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் உடனே அவர் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, தலைவர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு. உடனே அவர் வந்து பார்க்க போய்கிட்டு இருக்காராம். டக்குன்னு தலைவருடைய கார் அந்த டோர் திறந்து எழுந்து வந்து ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தலைவர். அப்படி மிரண்டுட்டாராம். அந்தமாரி ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு நான் இப்போ தான் நடிக்க வரேன், எனக்கு ஒரு 20 வயசு தான் இருக்கும், என்னை பார்த்து ஹலோ சார்னு சொன்னோடனே நானும் அப்படியே என்னுடைய குரல்லே மாறிட்டு நானும் வந்து அவரை வந்து ஹலோ சார் அப்படின்னு மென்மையான குரலில் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அப்படியே தெரிக்க விட்டாராம். அந்தமாரி ஒரு அற்புதமான ஒரு தருணம். அந்த தலைவர் அப்பெல்லாம் உச்சத்தில் இருக்காரு, இவருக்கு ஒரு 20 வயசு தான், அதுவும் அறிமுக நடிகர், அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காரு அப்படின்னுக்குள்ள அவருக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது, அதுவும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னுக்குள்ள. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு வாழ்த்தையும் சொல்லியிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவலும் பகிர்ந்துருக்காரு. என்னென்னா, நம்ம அரவிந்த் சாமியார்கள் இந்த தளபதி படத்துக்கு முன்னாடியே வந்துட்டாராம் ஷூட்டிங்க்கு, ஆனால் அவருடைய டேக் எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் போய் ஒரு வீட்டில் தான் எடுத்திருக்காங்க, அங்கே ஒரு ரூம் ஒன்று காலியாக இருந்தோம், அதில் போய் படுத்துட்டாராம். அப்போது தலைவர் வந்து பார்த்தப்போ உடனே இவர் தூங்கிட்டு இருந்த பார்த்துட்டு இவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அப்படியே அந்த தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாராம் தரையில். இதை பார்த்த நம்ம அரவிந்த் சாமி தூங்கி அது திடீர்னு எழுந்து பார்க்கல, தலைவர் அந்த தரையில் படுத்துக்கிட்டு கையை வச்சுன்னு தூங்கல, அரளி எழுந்து அப்படி ஒரு பதட்டம் அதை ஒரு மூஞ்சில தெரிஞ்சிச்சு. அவர் சொல்லக்கொள்ள அப்படி இருந்ததுங்க, நீங்களே பாருங்க. கீழே தரையில் வந்து ரஜினி சார் படுத்துட்டு இருந்தார். அதை பார்த்ததுமே அரவிந்த் சாமி அவர்களுக்கு கையும் ஒன்லையும் காலும் ஒன்லையும் பதறி கத்திட்டாராம். அங்கே இருக்கிறவங்க அப்புறம் பக்கத்தில் இருந்து கேட்டிருக்காரு, யார் என்ன அப்படி எப்படி மேலே படுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பர் ஸ்டார் தரையில் படுத்துட்டுருக்காருன்னா அவர் கண்ணு முன்னே எப்படி இருக்கும், அப்படி பதறி இருக்கிறாங்க. அதை பாருங்கள். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்தேன், புரியல கேட்டீங்களா நண்பர்களே. இதுதான் வந்து நம்ம தலைவருடைய குணம், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டில் அவர் வந்து எல்லாரும் விசில் அடித்து அந்த செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியை தெரிவித்தப்போ எனக்கும் விசில் அடிக்கணும்னு தோணுது, அவரு கை தட்டினார். அப்புறம் சொன்னதான் எனக்கு விசில் அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்பவும் பெருந்தன்மையாக அந்த பேட்டியை முடிச்சிருந்தார். ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த முழு வீடியோவை பார்க்கணுன்னாக்கா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன். சும்மா தெரியும் மாசாக தெரிவிக்க விட்டுருந்தார் அரவிந்தர் அவர்களுக்கு. நம்ம தலைவரின் வாய்மையுள்ள சேனல் சார்பாக ஒரு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா உண்மையாக அவர் பகிர்ந்திருக்காரு. இப்போது இந்த ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தா வயிற்றால போகும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க, யங் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேருங்க. பார்த்து இதை பார்த்தாது கொஞ்சம் அவங்க, அதாவது அவங்களுடைய அந்த இருட்டான வாழ்க்கையிலேருந்து விலகி வரட்டும். தலைவருடைய அதாவது தலைவர் மீம்ஸ் பண்ணுறதுலேருந்து நிறுத்திக்கிட்டால் அது போதும். ஓகே, என்னால் சிறு முயற்சி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பை பாய், ஜெய் ஹிந்த்.